எல்லா பெரிய இயக்கங்களை சார்ந்தவர்களும் திருமுனை பிரச்சாரங்கள் செய்தார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே எங்களுடைய மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சியில் திருமுனை பிரச்சாரங்களை செய்ய வேண்டும், கிராமம் தோறும் சென்று மக்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சி அன்னை சோனியா காந்தியினுடைய நம்முடைய தளபதி ராகுல் காந்தியினுடைய திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். இன்று ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்திலே நடந்த ஒரு பிரச்சனையின் போது கூட என்ன அரசியல் அமைப்பு சட்ட விதிகளின்படிதான் யாராக இருந்தாலும் அரசியல் பொறுப்புக்கு வர வேண்டும், நிச்சயமாக புதிதாக வருகின்ற சட்டம் தேவையில்லை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தை கூட தவறு என்று விமர்சிக்கக்கூடிய ஒரு உரிமையை காங்கிரஸ் கட்சியிலே இந்த துணைத் தலைவர் பெற்று வச்சிருக்கிறார். அதன் விளைவாக திருமண குற்றங்களிலே ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர் எவ்வளவு பெரிய தலைவராக இருக்கணும் அவர்கள் தேர்தலிலே நிற்க முடியாது நிற்க கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டினை இன்று உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கிறது. அதற்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்திருக்கின்றார் என்றால் எந்த அளவிற்கு பட்டவர்த்தனமான உண்மையான நேர்மையான நியாயமான ஒரு அரசு நடைபெற வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி குரல் கொடுத்து வருகிறார். உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு ஒரு புதிய ஜனநாயகத்தை உருவாக்கியவர் தான் நமது அருமை தலைவர் ராகுல் காந்தி, ராஜீவ்காந்தி அவர்கள். ராஜீவ்காந்தி அவர்கள் தான் இந்திய திருநாட்டிலே 15 வயது நிரம்பிய இளைஞர்கள் வாக்களிக்க முடியும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த இளைஞர்கள் எல்லாம் வாக்களிக்கிறார்கள், வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது என்றால் இந்த உரிமையை தந்தவர் யார் என்றால் ராஜீவ்காந்தி. ஏற்கனவே இருந்தவங்கதான் 21 வயசுல தான் வாக்களிக்க முடியும். அந்த அளவிற்கு நல்ல சட்டங்களை கொண்டு வந்தார்கள், திட்டங்களை கொண்டு வரவில்லை, நல்ல சட்டங்களை கொண்டு வந்தார்கள், அந்த சட்டங்களை அமல்படுத்த சொல்லியிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கின்ற ஷெட்யூல் இன மக்களுக்கு நான் தான் நாடாளுமன்றத்திலே முன்மொழிந்து பேசியிருக்கின்றேன். ஒருவர் ஒரு டிகேட் என்று சொல்லக்கூடிய 15 ஆண்டு காலம் ஒரு வனப்பகுதியிலே வசித்தாரே ஆனால் அந்த வனப்பகுதியிலே அவர்கள் தொடர்ந்து வசிக்கக்கூடிய அந்த சட்டம் இருக்கின்றது. அவரை யாரும் காலி செய்ய முடியாது. அங்கே வனத்தகுதியிலே வனப்பகுதியிலே சென்று அவர் சேகரிக்கின்ற பொருட்களை வனத்துறை அலுவலகத்தின் முன்பாக போட்டு விற்கலாம் என்ற சட்டம் வந்திருக்கிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் காங்கிரஸ் கட்சியில என்னால இருக்க குறை என்னன்னா நல்ல சட்டம்லாம் கொண்டு வரோம், ஆனால் வெளியே சொல்றது நல்ல சட்டங்களை அழகாக பேசுவது காங்கிரஸ்காரனுக்கு தெரியாது. மக்களை கவர்ச்சிகரமாக இழுப்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் உண்மையான மக்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் இருக்கின்றது என்றால் அது அன்னை சோனியா காந்தி தலைமையிலே இருக்கின்ற காங்கிரஸ் பேரவை. வேலைக்கு உத்தரவாத சட்டம் ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 150 நாள் 148 ரூபா சம்பளம், இப்ப 150 நாள் ஆகியிருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப 100 நாள்ன்றாங்க. 148 ரூபாயை 90 ரூபாய் 80 ரூபா பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆனா ஜெயராம ரமேஷ் என்ற அமைச்சர் 5 நாட்களுக்கு முன்பாக சென்னை காங்கிரஸுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்து யார் எத்தனை நாள் வருகின்றார்கள் என்பதை விட எத்தனை நாள் வந்தாலும் வந்தவர் உடல் ஊனமுற்றவராக இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், அவருக்கு முழு சம்பளம் 148 ரூபாய் தர வேண்டும் என்பதை உறுதிபட சொல்லியிருக்கிறார். அதிலே அதிகாரிகள் எந்த விதமான முரண்பாடு பண்ணக்கூடாது, பண்ணினால் அது தவறு என்று சொல்லியிருக்கிறார். காரணம் காங்கிரஸ் கட்சி நல்ல சட்டங்களை கொண்டு வருகிறது, திட்டங்கள் போட்டு அதை சட்டமாக்குகிறது. இப்போ உணவுக்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, இன்னைக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வராங்க. படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்விக்கடன் இன்று தேனி மாவட்டத்தில் மட்டும் பல இடத்துல 400-500 கோடி ரூபாய்க்கு கடன் நான் பெற்று தந்திருக்கிறேன். இங்க கூட படிக்கின்ற இன்ஜினியரிங் படிக்கின்ற மாணவர்கள் டாக்டர் படிக்கின்ற மாணவர்கள் யாராக இருந்தாலும் 24 மணி நேரம் இயங்குகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கின்றது. ஒரு தொகுதிக்கு ஒரு 2 தொகுதிக்கு ஒரு செயலாளர், இந்த பகுதிக்கு மேகநாதன் செயலாளர், மணிசங்கர் இந்த பகுதியினுடைய செயலாளர், அவருக்கு துணைக்கு ஆனந்தராஜ் என்று ஒரு செயலாளர் இருக்கிறார். ஆகவே இந்த பகுதியில் இருக்கின்ற குறைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சொல்லியிருக்கிறார். உடனடி நிவாரணத்திற்கு இன்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எல்லா கிராமங்களிலும் என்னுடைய கடிதம் இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்கனவே எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய கையொப்பங்களை கூட அவருடைய கடிதங்களை கூட அவருடைய லெட்டரேட் தலைப்பை கூட நீங்கள் பார்த்திருக்க முடியாது. ஆனால் இன்று என்னுடைய கடிதம் எல்லா பகுதியிலும் இருக்கின்றது என்றால் யார் வேண்டுவாராம் வேணாலும் வரலாம், பார்க்கலாம், பேசலாம், அணுகலாம் என்ற ஒரு முறையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆகவே காங்கிரஸ் பெரிய அன்னை சோனியா காந்தி ஒரு சாமானிய கிராமப்புற மக்களின் நலனுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். உரை விதம்
கிராமப்புறங்களில் இருக்கிற விதைகளுக்கு மானியம் தருகிறார்கள். இப்ப ஆதார் கார்டு மூலமாக இனிமேல் அந்த பணம்லாம் உங்கள் பணம் உங்கள் கையில் என்ற திட்டத்தின் கீழ் உங்கள் வங்கி கணக்கிற்கு நேரடியாக வந்து சேரும். இடைத்தரகர்கள் யாரும் அதை மோசம் செய்துவிட முடியாது. ஒரு கேஸ் கனெக்ஷனுக்கு 450 ரூபா கேஸ் கனெக்ஷன் மானியம். அந்த மானியம் நீங்க 9 கேஸ் கனெக்ஷன் இருக்குன்னா 9 450 ரூபா ஒரு கணக்கு வந்துடும். எப்படி ஆண்டுக்கு 36,000, ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் 3,000 ரூபாய் மத்திய அரசினுடைய மானியங்கள். இதை மாநில அரசாங்கங்கள் எதிர்க்கின்றது. இது வேறு. ஆனால் நிச்சயமாக இந்த திட்டங்கள் வரும். வந்து மக்களுடைய நலனுக்காக உங்களது பணம் உங்கள் கைக்கு நேரடியாக வந்து சேரும். இடைத்தரகர்களுடைய குறைகளை ஒழிக்க முடியும். ஆகவே அதிகாரிகள் தங்கள் துஷ்பிரயோகம் செய்து பல்வேறு தவறுகளை செய்கிறார்கள். இந்த நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வருவதற்காகத்தான் உங்கள் பணம் உங்கள் கையில் என்ற திட்டம் வருகின்றது. ஆகவே நல்ல திட்டங்களை கொண்டு வருகின்ற அன்னை சோனியா காந்தியினுடைய தலைமையில் இருக்கின்ற காங்கிரஸ் பேரியத்திற்கு இளைஞர்களுக்காக உழைக்கக்கூடிய எங்களது அன்பு தளபதி ராகுல் காந்தியின் தலைமையில் இருக்கின்ற இந்த காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு உங்களுடைய மேலான ஆதரவுகளை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, என்றென்றும் காங்கிரஸ் பேரியக்கம் ஏழை எளிய மக்களுக்காக, சாதாரண சாமானிய வர்க்கங்களுக்காக பாடுபடுவது இயக்கம் என்பதை கூறி, அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலே எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து உங்களது குறைகளை சொல்லலாம், என்னாலான நல்ல காரியங்களை செய்து தருவேன் என்று உறுதியை தந்து உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்து.